அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே வந்து August 3rd. இப்போ டைம் வந்து ஒரு 12:35 மேல் ஆகுது. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த சிக்னல்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா ஒரு பியூரான ஒரு டெக்னிக்கல் சார்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அப்பர் சைடில் நமக்கு இப்போ பிரேக் அவுட் நடந்துச்சு. அந்த பிரேக் அவுட் நடந்த உடனே பாருங்கள் நமக்கு பை சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அந்த சிக்னல் வரும்போது நமக்கு இண்டிகேஷன் எப்படி கொடுக்குன்னா பை கால் அப்படின்னா க்ரீன் கலர், செல் கால்னா ரெட் கலர்ன்ற மாதிரி நாங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ அந்த கேண்டலினுடைய கலர்லேயே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன், அந்த கேண்டலுக்கு ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட்னுடைய க்ரீன் கலரில் ஒரு பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் வரும், அதுதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். பை அட் 37,860 அப்படின்னு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் போட்டிருக்கோம். அடுத்து மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் ஸ்டார்ட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதாண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சார்ட்டில் லைவாகவே கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும், அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது உங்களுக்கு சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த சிக்னலை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். சிக்னலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் டீட்டெயில்ஸ் என்னென்னா என்ட்ரி பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட், ஸ்டாப் லாஸ்ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டாரட் கண்டிப்பாக சேஃப் ட்ரேட் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாரட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் வந்து கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி நிறைய பேர் ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், நானே ஓன் டார்கெட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஸோ இதை நீங்கள் வந்து வெறும் ட்ரெண்டை மட்டும் கூட யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் டார்கெட் 37,954.60 அப்படின் இருக்கு. 94 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ 95 பாயிண்ட் ரீச் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். இது எப்படி நடக்குது, மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா கீழே போகுதா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:56 ஆகுது. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்திருக்கு. கால் ஜென்ரேட் ஆனது பாருங்கள், நமக்கு பை கால் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நமக்கு அந்த பையிங் ரேஞ்ச் அதாவது என்ட்ரி பாயிண்டில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு. சடனாக ஒரு கேண்டில் ஒரு பிக் மூமெண்ட், அந்த பிக் மூமெண்ட்டில் தான் மார்க்கெட்டே வந்து மேலே தூக்கிட்டு வந்துச்சு. 37,900 ரேஞ்ச் பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் இப்போ நமக்கு பாருங்கள் 37,960 பிரேக் அவுட், 100 பாயிண்ட் மூமெண்ட் வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்குள்ளன்னு கூட சொல்லலாம். 15 to 16 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் மூமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஃபியூச்சர் சார்ட் பார்த்தோம், இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம். ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்து ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா தேவைப்படும்ல. ஸோ அதுக்காண்டி தான் அந்த சார்ட்டை ஷோ பண்ணுறோம். ஆப்ஷன் சார்ட்டில் பாருங்கள் நமக்கு வந்து டேரெக்டாக ஒரு பைக்கால் வந்து ஒரு 431 வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் 490 ரேஞ்ச் கிட்டக்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா வீக்லி ஆப்ஷன்னா 37,500 கால் ஆப்ஷன், நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது, அந்த ஆப்ஷன் தான் அது. ஓகேங்களா? ஒரு இன்னமணி ஆப்ஷன் காட்டினா நல்ல ஒரு டீப்பாக இருக்கும், அதே சமயத்தில் கேண்டில்ஸ்டிக்கும் நல்லா இருக்கும்ன்றனால இன்னமணி ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சிக்னல் சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹெல்பிங் டூலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.